ஒருவேளை நான் ஃபேன்சி வளர்த்து அதுங்களுக்கு இதே மாதிரி ஃபுட்டை போட்டுருந்தேன்னா அது நேரம் பாசிட்டிவாக இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு செட் ஆகுது. இன்னி ஒரு 4-5 டைம் இந்த மாதிரி பொறிச்சு அதிலிருந்து வர்ற குஞ்சுகளை மட்டும்தான் நம்ம வந்து சேல் பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி புறாவை ஓவராலாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி நான் என்றைக்கும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஃபேன்சி புறாங்களில் ஒரு சில புறாங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதாவது இன்னும் 2 மணி நேரம் நான் சொன்ன மாதிரி அந்த உள்ளே இருக்கிற கோழி வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சிடும். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து திறந்துக்கிற மாதிரி தான். நான் வந்து 800 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன், 600 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். ரெட் லைனேஜே நான் வந்து 800 ரூபாய்க்குலாம் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து என்ன காரணம்? அதாவது கிட்டத்தட்ட நான் புறா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் பக்கம் வளர்த்துட்டுருக்கேன் நினைக்கிறேன். இந்த 5 வருஷத்தில் நான் வந்து ஃபேன்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வளர்த்துருக்க மாட்டேன். அது மேபி நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் கருணையோ இல்லை ஹோமர் கூட அப்பப்போ நான் வாங்கி வளர்ப்பேன், இதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் ஃபேன்சின்னு பார்த்தீங்கன்னா முஸ்கியை தவிர்த்து வேறு எந்த ஃபேன்சியும் அதிகபட்சம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துருக்க மாட்டேன். இதுக்கு என்ன காரணம்னா, ஒருவேளை எனக்கு ஃபேன்சி பிடிக்காதோ அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபேன்சி ஒர்த்தே இல்லையோ அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. அப்போ எப்படி தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அதாவது நான் ஏன் ஃபேன்சி வளர்க்கலை அப்படின்றதுக்கு ஒரு 7-8 காரணம் இருக்குது. இந்த காரணத்தினால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேன்சி வளர்க்கலை. அந்த 7-8 காரணத்தை சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஃபேன்சி வளர்க்குற மாதிரி இருந்தாலோ இல்லை இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலோ இந்த 7-8 விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த 7-8 விஷயம் என்னன்றதை நான் சொல்கிறேன். நான் ஏன் ஃபேன்சி வளர்க்கலை அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து, ஓகேவா? நான் ஏன் ஃபேன்சி வளர்க்கலை அப்படின்றத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ. காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நல்லதாக கேட்டதா அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்ல வரல. நான் எனக்கு ஏன் ஃபேன்சி செட் ஆகலை அப்படின்றத மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம்னு கேட்டிங்கன்னா என்னோட கேஜ் செட்டப். நம்மளோட ஸ்டார்டிங் வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஓட்டு வீட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் சீட் இருக்கும். அந்த சீட்டுக்கு மேலே ஒரு 10-15 கல்லுப்பெட்டி வச்சு சுற்றி தகர்த்தடிச்சு ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா நான் வளர்த்துருப்பேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் நார்மல் புறாக்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா போட்டு வளர்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் இருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபேன்சி செட் ஆகுது அப்படின்ற மாதிரி மைண்டில் ஒரு இது. அது போக எனக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபேன்சி அந்த டைமில் வளர்க்குற அளவுக்கு எனக்கு கேஜ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசுலாம் இருக்காது. அதனால நான் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபேன்சிக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேஜ் பண்ணுறோம்னா சும்மா நார்மலாக இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும், நல்லா ஒரு நல்ல கேஜாக இருக்கணும், ஓகேவா? அதனால் எனக்கு கேஜுக்கு வந்து பெருசாக செலவு பண்ண மைண்ட் இல்லை. அதனாலே எனக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சரி ஃபேன்சி வேணான்ற மாதிரி மைண்ட் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் ஹோமரும் வளர்த்துருக்கேன், கருணையும் வளர்த்துருக்கேன், ஃபேன்சியும் வளர்த்துருக்கேன். என்னோட கேஜ் செட்டப்புக்கு ஹோமரை விட ஃபேன்சியை விட கருணை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆச்சு. அதனால் முக்கியமான விஷயம் கேஜ் செட்டப்பு எனக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக பண்ணுறதுக்கு மனசில். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி வந்து அதிகபட்சம் சூஸ் பண்ண மாட்டேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கருணைக்கோ நார்மல் புறாங்களுக்கோ பண்ணுற கேஜ் செட்டப்புக்கும் ஒரு ஃபேன்சிக்கும் பண்ணுற கேஜ் செட்டப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம காஸ்ட் வைஸும் சரி, அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஏன் ஃபேன்சி வளர்க்கல அப்படின்றதுக்கு கேஜும் ஒரு காரணம். பா 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 ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம், இந்த ஃபுட்டு. அதாவது இப்போ நான் போடுறது வந்து அரிசி, கோதுமை, இந்த மாதிரி என்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு நான் என்னோடய புறாங்கள் எல்லாத்தையும் வளர்ப்பேன். புறானில் கோழிகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபுட்டு தான் போடுவேன். ஒருவேளை நான் ஃபேன்சி வளர்த்து அதுங்களுக்கு இதே மாதிரி ஃபுட்டை போட்டுருந்தேன்னா அது நேரம் பாசிட்டிவாக இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு செட் ஆகுது. ஏன்னா ஃபேன்சியை பொறுத்தளவுக்கு நம்ம புறாங்க, அதாவது கருணை, ஹோமர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட அதுங்க வந்து ஓரளவு ஸ்ட்ரென்த்தாலாம் இருக்காது. ரொம்ப நார்மலாக ஒரு பிராய்லர் கோழி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. அப்படின்றப்ப அதுங்களுக்கு நம்ம கரெக்டான ஃபுட்டு, நல்லா மிக்சிங் ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாகவே டக்குன்னு நோய் வந்து கூட இறந்து போயிடும். அதனால் ஃபேன்சி புறா பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு ரொம்ப முக்கியம். என்னால் முடிஞ்ச ஃபுட்டை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். ஆனால் இவங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக நான் வந்து ஃபுட்டை வந்து அப்டேட் பண்ணிடுவேன், சொல்கிறேன் உங்ககிட்ட. அதாவது இவங்களுக்கு வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு பேசாமல் இருந்துருவாங்க. ஆனால் ஃபேன்சி புறாங்களுக்கு அப்படி கிடையாது. அதனால் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் ஏன் ஃபேன்சி புறா வளர்க்கலை அப்படின்றதுக்கு. பா 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 அதுக்கடுத்த விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி புறாவை ஓவராலாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி நான் என்றைக்கும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஃபேன்சி புறாங்களில் ஒரு சில புறாங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதாவது எல்லா புறாவுமே பிடிக்கும். ஆனால் வளர்க்கணும் அப்படின்னும் போது ஒரு சில புறாங்களில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதனால சரி ஓகே இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இருப்பேன். சரி எனக்கு என்னென்ன புறா பிடிக்கும்? நான் ஃபேன்சியில் ஃபேன் டெயில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா டைப்பான ஃபேன் டெயிலுமே சரியா. அதாவது இந்த டெயில் மார்க்கு, பாடி மார்க்கு, அதுக்கப்புறம் பியூர் ஒயிட்டு ஃபேன் டெயிலே பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்லாம் வளர்க்கணுன்ற எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு கேஜ் மாதிரி ரெடி பண்ணி கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வளர்ப்பேன் சரியா. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரில் பேக் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்கி பிடிக்கும் சரியா. இப்போ ஃப்ரில் பேக் நம்ம வளர்க்க முடியுமான்றது எனக்கு தெரில. நம்ம கிளைமேட்லாம் செட் ஆகும்ன்றது எனக்கு தெரில. ரெண்டாவது ஃபேன் டெயிலுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் வேணாம். ஏன்னா நம்ம அது இதுன்னு போட்டுட்டு இருக்கோமா, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குறோம். கண்டிப்பாக வளர்ப்பேன். அதனால் சரி இப்போதைக்கு நம்ம என்ன வளர்க்கலாம்னா முஸ்கி வளர்க்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து முஸ்கியை சூஸ் பண்ணி முஸ்கி வளர்த்துட்ருக்கோம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்கி வந்து பாஸ் ஆயிரும். அதாவது நிறைய விஷயங்கள் இப்போ நான் சொன்ன கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா முஸ்கி பாஸ் ஆயிரும். அதனால் எனக்கு பிடிச்ச புறாவும் கூட முஸ்கி. அதனால் சரி ஓகே வளர்க்கலாம் அப்படின்றனால தான் நம்ம வந்து ஃபேன்சியில் முஸ்கியை சூஸ் பண்ணி வளர்க்குறோம். அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்து விரிவடைஞ்சு கிடக்கு. அதாவது உடஞ்சி கிடக்கல, குஞ்சு பொறிச்சு அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா இதாகி கிடக்கும்ல, அந்த மாதிரி கிடக்கு. யார் பொறிச்சிருக்கான்னு எனக்கே தெரியல, எனக்கே சர்ப்ரைஸ் தான். வெட்லின ஜார் தான் நல்லாயிருக்கும், பார்ப்போம். ஆஹா வெட்லினேஜினே ரொம்ப நாளைக்கு அப்புறம் குஞ்சு பொறிச்சிருச்சு. கிட்டத்தட்ட எத்தனை எவ்வளோ நாள், 3-4 மாதமா அதுக்கு மேலவே இருக்கும். என்னடா 2 குஞ்சுமே பொறிச்சிட்ட? ரெண்டு குச்சி பத்திடா பொரிச்சிருச்சு. இதை மட்டும் எடுத்து காமிச்சிருக்கிறேன்டா. இது வந்து எடுத்து கூடு கட்டுறக்காண்டி இந்த மாதிரி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ரெண்டு குஞ்சு ரெட் லைனேஜு அஃபிஷியலு இன்னி ஒரு 4-5 டைம் இந்த மாதிரி பொறித்து அதிலிருந்து வர்ற குஞ்சுகளை மட்டும்தான் நம்ம வந்து சேல் பண்ணுவோம். மற்றபடி இப்போதைக்கு சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குற ரெட் லைனேஜ். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வேறு எவனும் பொறிச்சிருக்காங்களா என்னென்னு தெரில. இன்னொன்று வந்து ரெட் லைனேஜில் வந்து ஃபீமேல் மட்டும் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் இப்போ தான் பார்த்திங்கன்னா கூடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஃபீமேல் மட்டும் ரெட் லைனேஜ். ஆனால் இதெல்லாம் இன்னும் பொறிக்கலைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் பொறிக்கல. ஓகே, டன். ரெட் லைனேஜ் பொறிச்சதே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம வந்து என்ன ஒரு பெட்டு வளர்த்தாலும் சரி, அதாவது புறான் கிடையாது, கோழின் கிடையாது, ஆடுன்னு கிடையாது, மாடுன்னு கிடையாது, எந்த ஒரு பெட்டு வளர்த்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வளர்க்கக்கூடிய பெட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அதுவே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். சரியா? அது போகவே நம்மளோ இல்லை நம்ம வளர்ச்சிருக்கக்கூடிய நாயோ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஃபேன்சி புறாக்கள் என்ன பிரச்சனைனா, ஏதாவது நார்மல் புறாக்கள்லையோ இல்லை ஹோமர் புறாக்கள்லையோ இல்லை கர்ண புறாக்கள்லையோ இல்லாத ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஃபேன்சி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெக்க அதிகமாக இருக்கிற நிறைய ஃபேன்சி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அதாலே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு நாய்கிட்ட இருந்தோ இல்லை ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு கிட்ட இருந்தோ பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அதால் அது பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஆளுங்க இருக்காங்க இல்லை, இப்போ கர்ண ஹோமரு நார்மல் புறா இவங்களாம் இருக்காங்கன்னா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயிறியோ இல்லை நாயோ இதுதான் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஃபேன்சி புறா வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த அதாவது முடி அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேன்சி புறாலாம் சூஸ் பண்ணி வளர்க்குறோன்னா நார்மலாக அந்த கோழிக்கிட்ட இருந்து கூட பார்த்தீங்கன்னா கொத்து வாங்கி கூட இறந்து போகும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் இது ஒரு காரணம் நான் வந்து ஏன் ஃபேன்சி புறா வளர்க்கலை அப்படின்றது. கிட்டத்தட்ட 3 நாளாச்சா கொஞ்சம் பொறிச்சு. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டோரில் பறந்து விட்ருக்கேன். இத்தனாலும் நான் சொன்னல அந்த கூண்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருந்தேன். சும்மா சாயங்கால டயத்தில் மட்டும் ஃபுல்லாக திறந்து விட்றதில்ல, காலையிலையும் திறந்து விட்றதில்ல. சாமரு சரி 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 சாயங்கால டயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படி திறந்து விட்டோம்னா கொஞ்சம் அப்படியே எங்களுக்கு இதாக இருக்கும்ல. இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2-3 நாளில் நான் சொன்ன மாதிரி அந்த உள்ளே இருக்கிற கோழி வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சிடும். அதுக்கப்புறம் இவங்களை வந்து ஃபுல்லாகவே வந்து திறந்து விட்ற மாதிரி தான். நைட்லேயும் பிடிச்சி அந்த இது சொன்னல அதிலே பார்த்தீங்கன்னா பிடிச்சி அடைச்சிட்டு போயிடுவேன். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து இங்கே, அப்புறம் அங்கேருந்து இங்கே, அப்புறம் இங்கேருந்து வேறு எங்கேன்னு சொல்லி நமக்கு தெரியல. அதனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நமக்கு ஆகிட்டு இருக்குது. இத்தனை ட்ரான்ஸ்ஃபருக்கும் நம்ம வளர்க்குற ஃபேன்சி புறாங்கள்லாம் தாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஆஸ்திரேலியனோ இல்லை ஃபேன்டைலோ இல்லை மற்ற புறாங்களோ அந்த முடி அதிகமாக இருக்கிற ஃபேன்சிலாம் தாங்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான். இப்போ நம்ம கர்ணையோ இல்லை முஸ்கியோ தாங்குற அளவுக்கு அதுங்க வந்து பெருசாக அந்த அளவுக்கு தாங்காது. இந்த கிளைமேட் சேஞ்சினாலே நிறையா பார்த்திங்கன்னா அடியாகும். இவங்க வந்து நம்ம இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவாங்க. அவங்க அந்த மாதிரி வருவாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. அதனாலையும் மெயினாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபேன்சி அந்த அளவுக்கு செட் ஆகாது. அதனால தான் நான் இவங்களை சூஸ் பண்ணிக்கிறது. அடுத்தது டிசீஸ். அதாவது நம்ம இப்போ கிட்டத்தட்ட இப்போ கர்ணை வளர்த்துட்ருக்கோம்ல, ஒரு 2 வருஷம் இருக்குமா நமக்கு நோய் வந்து புறா இறந்துட்டுன்னு சொல்லி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இருக்கலாம், 2 வருஷத்துக்கு மேலேயே கூட இருக்கலாம். நோய் வந்து இறந்துருச்சுன்னு சொல்லி பெருசாக நான் வந்து எந்த புறாவையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். ஒன்று நாய் கடிச்சு இறந்துருக்கும், இல்லைனா வேறு ஏதாவது வயிறு அட்டாக் பண்ணி இறந்துருக்கும். நோய் வந்து இறந்துருச்சுன்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் இதுவே நான் ஃபேன்சி வளர்த்துருந்தேன் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது நான் வந்து ஃபேன்சி வந்து கீழே இறக்கியோ இவங்களை மேலே ஏற்றியோ பேசலை. இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த விஷயம், ஆஸ்திரேலியன் புறா வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தேன். 10 பேர் பக்கம் வளர்த்தேன். ஃபஸ்ட் நாள் ஒரு புறா இறந்துச்சு. என்ன காரணம்னே தெரில. கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளில் பார்த்திங்கன்னா எனக்கு இறந்துச்சு. அதே மாதிரி ஃபேன்சியில் இந்த மாதிரி ஒரு சில ஃபேன்சிலாம் எனக்கு வந்து நிறையா இறந்துருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் நிறையா இறந்துருக்கு. ஆனால் கர்ணையோ இல்லை ஹோமரோ அந்தளவுக்கு நோயில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அட்டாக் ஆகி இறக்க மாட்டாங்க. அதனாலையும் நான் ஏன் இவங்களை சூஸ் பண்ணேன், ஃபேன்சியை சூஸ் பண்ணல அப்படின்றது அதுவும் ஒரு காரணம். டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு. இங்கே ஒரு கிரிக்கெட் என்ன பண்ணுறேன், ரொம்ப நேரமாக இதுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் டெய்லி போய் அங்கே தான் போய் முட்டையை போட்டுட்டு மறுபடியும் இந்த வழியில் தான் வருது. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் அதுக்கு கரெக்டான பாதை தெரியல. இப்போ நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து இங்கே போகுது, அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து இங்கே போகுது, இப்போ வரும் கொஞ்சம் எங்களுக்கு மறுபடியும் அங்கேருந்து இங்கே வருது. இந்த வந்துருச்சா பாதை தெரியாமல் இப்படி சுற்றிக்கிறக்கா இல்லை என்னன்னு தெரில பாவத்தை. பா ஏய் இப்படியே அதுக்கு அடுத்தது ஃபேன்சியில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீடிங் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய புறங்களுக்கு வரும். அதாவது ஃபேன்டைலில் ஒரு சில ஃபேன்டைல் அதாவது இந்த வால் பெருசாக அப்புறம் முடி அதிகமாக இருக்கிறது அப்புறம் முஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெண்டாக இருக்கிறது இந்த மாதிரியான புறங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரீடிங் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ஃபேன்சியை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம நார்மலாக கருணையிலையோ ஹோமர்லையோ இல்லை நார்மல் புறாக்கள்லையோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. ஆனால் ஃபேன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு சில புறங்கள்லாம் ப்ரீட் எடுத்து குஞ்சு எடுத்துட்டால் நம்ம வந்து ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில புறங்களில் ப்ரீடிங் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கடைசி விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸிங். அதாவது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கருணையோ இல்லை ஹோமரோலாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட வந்து அதிகபட்சம் வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. இவ்வளோக்கு தானே கொடுக்குறாங்க. அதாவது என்னோடய சர்க்கிளில் இப்படி உங்களோட சர்க்கிளில் நீங்கள் சென்னை சைட்லையோ இல்லை வேறு எங்கே இருந்தீங்கன்னா எனக்கு தெரில, நான் இருக்கிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஃபேன்சியை கம்பேர் பண்ணுற அளவுக்கு கருணையும் ஹோமரையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இப்போ நம்மகிட்ட இருக்கிற புறாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட எவ்வளோ ப்ரோ ரேட்டுன்னு கேட்பாங்க, நான் அவ்வளோ சொல்லுவேன். யாராவது எப்படி சொல்லுவேன், இது வந்து நான் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இதில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. என்னோட இதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஏன்னா புறாவை நம்ம வளர்க்குறோம், நமக்கு தெரியும் இதுதான் ரேட்டுன்றது நமக்கு தெரியும். நான் வந்து 800 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன், 600 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன், ரெட் லைனேஜே நான் வந்து 800 ரூபாய்க்குலாம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரெட் லைனேஜுன்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் இருக்குது, ஓகேவா? அப்போ நான் வளர்க்குற புறாங்களுக்கு அதாவது புறா சம்மந்தப்பட்ட விஷயம்னா நான் வளர்க்குற புறாங்களுக்கு நான் தான் வேலை சொல்லுவேன். நான் பண்ணுற விவசாயத்துக்கு நான் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு நான் தான் வேலை சொல்லுவேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் வாங்கலாம், இஷ்டம் இல்லைனா விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா ஃபேன்சியில் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து இல்லை ப்ரோ அவங்க வந்து இவ்வளோக்கு தான் கொடுக்குறாங்க, இவங்க வந்து இவ்வளோக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் இதில் வந்து அதாவது கருணையிலையோ இல்லை ஹோமர்லையோ அதிகபட்சம் ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டிக்கு தான் காசே தவிர மார்க்கெட் ரேட் வந்து நம்ம வந்து பெருசாக இருந்து கம்பேர் பண்ணணுன்ற தேவையில்லை, புரியுதா? அதனால் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் நான் ஏன் கருணையை சூஸ் பண்ணேன் ஃபேன்சியை சூஸ் பண்ணாமல் அப்படின்றதுக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். இதேன் பார்த்திங்கன்னா நான் ஏன் ஃபேன்சி வளர்க்கலை அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம். அப்போ நான் இனிமேல் ஃபேன்சியை வளர்க்க மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது, வளர்ப்பேன். இப்போதைக்கு நான் ஏன் ஃபேன்சி வளர்க்கலை அப்படின்றதுக்கு இதே காரணம். இனிமேல் நான் வளர்த்தாலுமே இப்போ நான் சொன்னேன்ல அதாவது ஃபேன்டைல் வந்து கண்டிப்பாக நான் ஒரு நாள் போடுவேன். அது அதோட அழகே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தனியாக இருக்கும். அதாவது ஒரே மாதிரி கலரில் ஒன்று டெயில் மார்க்கு இல்லை பாடி மார்க்கு அதுவும் ஒரே கலரில் இல்லைனா பியூர் ஒயிட்டில் ஒரு கேஜ் மாதிரி செஞ்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக அந்த மாதிரி கேஜில் நான் வந்து ரெடி பண்ணி அந்த மாதிரி புறாங்களும் பார்த்திங்கன்னா வளர்ப்பேன். இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.